முக்கியமாக நமக்கு வந்து இப்போ கேரளசோழி பிரசன்னம் அப்படின்றதும் வந்து இருக்கும். அந்த கேரளசோழி பிரசன்னத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஷ்டமங்கல தேவ பிரசன்னம், அடுத்தது வந்து சோழி பிரசன்னம், அடுத்தது குடும்ப பிரசன்னம், அடுத்தது வந்துன்னாக்கா கூப பிரசன்னம், இந்த மாதிரி பல பிரசன்னங்கள் இருக்குது. பொதுவாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி சோழியை உருட்டி போட்டு பார்க்கறது, அப்புறம் வெற்றிலையை வந்து பிரித்து போட்டு பார்க்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாதகத்தினுடைய கிரகங்களை வந்துட்டு வச்சு பார்க்கறது, இந்த மாதிரி வந்துட்டு இருந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதாவது லக்னஸ்புடம், தேகஸ்புடம், பஞ்சமஸ்புடம், சூட்சமஸ்புடம், அதிசூட்சமஸ்புடம், பிராணஸ்புடம், இந்த மாதிரி வந்துட்டு ஸ்புடங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து சூக்தங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. அப்புறம் சூத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக கொண்டு போகிறதுக்கு சூத்திரமும் அதே மாதிரி வந்து ஸ்புடங்களும் நமக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த பிரசன்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் இது வந்து பிரசித்தி. அப்போது அங்கே கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில ப்ரெடிக்ஷன் அப்படின்றது வந்து ஜெயிச்சிடுறது, சில ப்ரெடிக்ஷன் அப்படின்றது தோத்துடுறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து லக்னத்தை வச்சு நகர்த்துறதா, இல்லை சந்திரனை வச்சு நகர்த்துறதா, இல்லை சோழி பிரசன்னத்துடைய லக்னத்தை வச்சு நகர்த்துறதா, சொன்னாரிடத்தை வச்சு நகர்த்துறதா, இல்லை தாம்பூலாரிடத்தை வச்சு நகர்த்துறதா, இல்லை உதயாரிடத்தை வச்சு நகர்த்துறதா, இல்லை வந்து கேள்வி கேட்குறாங்களே அந்த நேரத்தை வச்சு நகர்த்துறதா அப்படின்றத வந்து தெரியாமல் வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பிரசன்னமாக இருந்தாலும் சரி, ஒரு வெற்றிலை பிரசன்னமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு சோழி பிரசன்னமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு பிரசன்னம் பார்க்குற முறை அப்படின்றது வந்து கரெக்டாக இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம பிரசன்னத்தை நகர்த்திக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நமக்கு வந்து ஒரு சோழியை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா சோழி வந்து சில விஷயங்களை சொல்லும் இல்லைன்னு சொல்லலை, வெற்றிலையும் சில விஷயங்களை சொல்லும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு துல்லியமான ஒரு பலனை எடுக்கிறதுக்கு நமக்கு சூட்சும முறை அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த சூட்சும முறையை நம்ம கையாண்டு அதை நம்ம வந்து சொன்னோம் வச்சுக்கலேன், இப்போ வந்து என்னாக்கா வந்து ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம வந்து எந்த ஜாதகம் நமக்கு எந்த நேரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் வந்துட்டு பிறந்திருக்கலாம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து 24 மணி நேரத்தில் வந்து தீர்மானிக்கப்படுது. அவன் இருப்பானா இருக்க மாட்டானா, அவனுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத 24 மணி நேரம் தான் தீர்மானிக்குது. அப்போ இந்த 24 மணி நேர தீர்மானிப்பில் என்ன நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு இது நடக்கும்னா நடந்தே தீரும், இது நடக்காதுன்னா நடக்காது. அப்போது அது நடக்குமா நடக்காதான்ற தீர்மானிக்கிறத வந்து தீர்மானிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். ஓகேங்களா? அப்போ அந்த சந்திரன், அப்போது நீங்கள் எந்த லக்ன புள்ளியில் பிறந்திருக்கீங்கன்றத பார்த்துட்டு இப்போ கோச்சார சந்திரன் எந்த லக்ன எந்த சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்கா, என்ன பாதத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு அது உங்களுக்கான நல்ல பாதமா, இல்லை நல்ல நட்சத்திரமா, இல்லை உங்களுடைய லக்னத்திற்கு வந்து அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து என்னாக்கா வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறத விட இப்படி பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிறந்த கால ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாலும் இப்போது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தினுடைய கிரகங்கள் எல்லாமே இப்போ வந்து பிரசன்ன ரீதியாக எந்த இடத்துல இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும், அது ஒரு முறை. அதே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல பிரசன்னத்தில் வந்து நமக்கு வந்து கிரகங்கள் நமக்கு வந்து இப்போது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து டிகிரி அப்படின்றது லக்ன டிகிரியிலேருந்து ஆரம்பித்து 12 கட்டத்தினுடைய டிகிரியும் எந்தெந்த டிகிரி நல்லா இருக்கணும் எந்தெந்த டிகிரி நல்லா இருக்கக்கூடாதுன்றது இருக்குது. அப்போது 360 டிகிரி, அந்த 360 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிரகத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30-30 கன்வே பண்ணணும். அப்போ 30-30 கன்வே பண்ணும்போது நமக்கு வந்து லக்னம் லக்னம்
எல்லாருக்குமே வந்து 5 டிகிரியில் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்ததிபதியும் 5 டிகிரியில் இருக்கணும். 3ஆம் இடத்ததிபதியும் அப்படி தான், 4ஆம் இடத்ததிபதியும் அப்படி தான், 5ஆம் இடத்ததிபதியும் அப்படி தான். 6ஆம் இடத்ததிபதி கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 6ஆம் இடத்ததிபதி 5 டிகிரியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 6ஆம் இடத்ததிபதி அப்படின்றது வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் 6ஆம் இடம் என்பது வந்து கண்டிப்பாக 5 டிகிரியில் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு 6ஆம் இடத்ததிபதி இருந்தால் தான் ஒரு கடனையே கேட்குறோம் அப்படின்னா அந்த கடனை கொடுக்கக்கூடியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான். ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது 6ஆம் இடம் தான். ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடியது 6ஆம் இடம் தான். ஒரு லைஃபினுடைய அடுத்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது 6ஆம் இடம் தான். அப்போ வந்து 6 அப்படின்றது வந்து எல்லாருமே கெட்ட இடம் கெட்ட இடம் சொல்லி சொல்லியே அந்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா நசுக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த 6ஆம் இடம் என்பது வந்து நமக்கு எப்போவுமே நமக்கு வந்து நல்ல ஒரு இடமாக கருதி அதை வந்து டிகிரி வாய்ஸ் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது 7ஆம் இடமும் அப்படி தான். ஆனால் 7ஆம் இடத்தை வந்து என்னென்னா நமக்கு வந்து டிகிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்மளுடைய மனைவி அப்படின்றவங்க நம்மளை டாமினேட் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்கன்றது வந்துட்டு ஒரு கணக்கு இருக்குது. 8ஆம் இடம் என்பது வந்து டிகிரி அப்படின்றது வந்து அதிகமாகச்சுன்னா நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஈடுபடுவோம். அப்போது சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்தான ஆண்டின்ற மாதிரி நம்ம வந்து தேவையில்லாமல் நான் வந்து நபர்களுடைய பிரச்சனையை நாமளாக தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு அது வந்து நம்ம பிரச்சனையில் மாட்டுவோம் அப்படின்றத எடுத்துக்கணும். இதே 9ஆம் இடத்து டிகிரி அதிகமாக இருந்துச்சுன்னா பாக்கியம், 10ஆம் இடத்ததிபதியோட டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நல்ல வேலை, 11ஆம் இடத்ததிபதி டிகிரி நல்லா இருந்துச்சுன்னா நல்ல லாபம், 12ஆம் இடத்ததிபதி டிகிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ஒரு அதாவது வந்து விரயங்கள் அப்படின்றது வந்து அதிகமாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இது வந்து நமக்கு வந்து பிறந்த கால ஜாதகத்தினுடைய டிகிரி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இதில் வந்து எது அதிகமாக இருக்கணும் எது கம்மியாக இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இதுவே அப்படியே இந்த ஜாதகத்தினுடைய கிரகங்கள் எல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும், எங்கே பிரசன்னத்தின் ரீதியாக நமக்கு வந்து கோச்சார ரீதியாக வந்துடும். அப்போது ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் வந்து டிகிரி வந்துட்டு அதிகமாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு லக்காக இருந்தாலும் கூட நமக்கு வந்து பிரசன்ன ரீதியாக இந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு லக்னத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்துடுனாக்கா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்து இதை வந்துடுனாக்கா மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிகிரியும் அதே போல் வந்து நல்ல டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் வந்து நமக்கு இந்த பிறந்த கால டிகிரியே வச்சு நமக்கு இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்னு வந்து தீர்மானிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது இந்த பிறந்த கால டிகிரியினுடைய அனைத்து கிரகங்களும் கோச்சார ரீதியாகவும் அனைத்து டிகிரியும் நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. இது ஒரு செக்ஷன், ஓகேங்களா? இது விட்டுருங்க. அடுத்தது வந்து உங்களுடைய பிறந்த கால டிகிரியில் வந்துட்டு ஜாதகத்தினுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோச்சார சந்திரன் இருக்கிற வச்சிங்களா, அந்த கோச்சார சந்திரன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரியில் வரும்போது இப்போது ஒரு ஒரு கட்டத்தில் வந்துட்டுனாக்கா வந்து சந்திரனுடைய மூ அப்படின்றது இருக்குது. அந்த மூ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ உங்களுடைய கிரகத்தை ஒரு கிரகம் வந்துட்டு 5 டிகிரியில் இருக்குன்னு வச்சிங்களேன், 5 டிகிரி இருந்துச்சுன்னா இந்த சந்திரனுடைய டிகிரியும் 5 டிகிரியில் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துக்கு இந்த சந்திரன் வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து அந்த கிரகத்தினுடைய கட்டத்தினுடைய இடத்தினுடைய பலாபலனை கொடுத்துரும். சரியா? இப்போ அடுத்தது உங்களுடைய பிறந்த கால டிகிரி ரொம்ப வந்துடுனாக்கா வந்துட்டு கரெக்டாக இருந்து சந்திரனுடைய டிகிரி ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா இந்த சந்திரன் வந்து கொடுக்காது, ஓகேங்களா? கொடுக்காது, அந்த அளவுக்கு பவர் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணோம், மேம்பட்டா அப்படியே வந்துட்டுனாக்கா போயிடும். அப்போது எப்போவுமே நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தினுடைய டிகிரி வந்துட்டு அதிகமாக இருந்தாலும் இப்போ மூவ் ஆகிற சந்திரன் வந்தனுடைய டிகிரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டுனாக்கா ரொம்ப லோ டிகிரியாக நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா அது வேலைக்கு ஆகாமல் போகும். அப்போது இப்போ சொல்லுங்கள், இப்போ பிறந்த கால ஜாதகத்தினுடைய டிகிரி பெருசா இல்லை சந்திரனுடைய மூ இருக்கக்கூடிய டிகிரி பெருசா அப்படின்றத வந்து
நம்ம பார்த்துக்கணும். அப்போது நம்மளோட பிறந்த கால ஜாதகத்தினோட டிகிரியை விட கோச்சார ரீதியாக போகக்கூடிய சந்திரனோட டிகிரி நமக்கு அதிகமாக வரும்போது அது நம்மளுடைய லக்கணத்திற்கு வருதா, நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல வருதா, நம்மளுக்கு மூன்றாம் இடத்துல வருதா, நமக்கு நான்காம் இடத்துல வருதா அப்படின்னு பார்த்து அது லக்கா மாறுதா அல்லக்கா மாறுதா அப்படின்றது தான் நம்மளுடைய கணக்கு. இதை தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்போ வந்து நம்மளுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்திர பகவான் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதியாகவும் இருக்கலாம், இல்லை பாதகாதிபதியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா எட்டாம் இடத்த அதிபதியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த சந்திர பகவான் ஓகே இந்த சந்திர பகவான் உங்களுடைய லக்னத்திலே வந்து உட்காந்துட்டார்னு வச்சுங்க, அன்னைக்கு உங்களுக்கு வச்சு செய்வார்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிதுங்களா? எப்போவுமே நம்மளுக்கு வந்து லக்னம் நம்மளுடைய சந்திரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட ராசிநாதன் உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ இல்லை ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு விருச்சிக லக்னம் வச்சுங்க, லக்னத்திற்கு பாதகாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகம் தான். அப்போது அந்த சந்திரன் எப்பெல்லாம் எட்டில் போய் உட்கார்றாரோ, எப்பெல்லாம் ஆறாம் இடத்துல உட்கார்றாரோ, எப்பெல்லாம் லக்னத்தில் உட்கார்றாரோ கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை வந்து கொடுத்தே தீர்றாரு. அப்போது அந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு வந்து சந்திரன் பொறுத்தவரையும் நம்மளோட ராசிநாதனாக இருந்தாலும் கூட அவர் நமக்கு லக்னத்திற்கு எத்தனாம் இடத்த அதிபதி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கறது தான் முறை அப்படின்றத வந்து மறந்துடக்கூடாது. நிறைய தகவல்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையா சந்திரனை வச்சு நாம் நிறையா வந்து சொல்லலாம். அதேமாதிரி வந்து நடக்கா இந்த சந்திர நாடியை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பரிகாரம் எடுக்கிற முறை அப்படின்னு வந்துட்டு நான் இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லக்னம் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல வந்து சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்து அந்த சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் போயிருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதிக்கு நாம் வந்து அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உண்டான பலன் அப்படின்றது வந்து கிடைச்சே தீரும் அப்படின்றத வந்து நாம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி நகவ நிறைய வந்துட்டனாக்கா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு அடுத்தது வந்து சந்திரனுடைய அமைப்பு பிரகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து சந்திரன் அப்படின்றது வந்து பொதுவானவன். அப்போ வந்து எனக்கா சந்திரன் அப்படின்றது பொதுவானவன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் தான் நமக்கு வந்து எப்போவுமே முக்கியம். அப்போது ஒரு ஒரு மனிதனும் நைட்டு ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள சந்திரனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. அது எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக நைட்டு வந்துட்டனாக்கா வந்து ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள நம்ம சந்திரனை பார்த்து உட்காந்து நம்மளுடைய மனசில் வந்து என்னென்ன குறைகள் இருக்குது, நமக்கு என்னென்னலாம் வேணும், நமக்கு என்ன குழப்பங்கள் இருக்குது, அந்த குழப்பங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத நம்ம வந்து சந்திரனை வச்சு நம்ம வந்து சந்திரனையே பார்த்து நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்திரனாகப்பட்டது நமக்கு தெளிவான தீர்வான ஒரு பதிலை வந்து கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஒன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிநாதன் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளோட ராசிநாதன் அப்படின்றது யார் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ, யார் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்களோ ஒவ்வொரு மாதமும் அதற்குண்டான நட்சத்திரத்திற்கும் நட்சத்திர அதிபதிக்கும் அதேமாதிரி லக்னத்திற்கும் லக்னத்தினுடைய அதிபதிக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து சந்திரனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த லக்னத்தினுடைய ட்ரெஸ்ஸு நம்ம வந்து போடுறது, அதே மாதிரி வந்து நம்ம என்ன ராசியில் பிறந்திருக்கிறோமோ அந்த ராசிக்கு உண்டான வந்துட்டு நட்சத்திர ராசிக்கு உண்டான கலர்கள் போடுறது, நான் அதுக்கு உண்டான தானியங்களை வந்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லது அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து ஒரு 27 நட்சத்திரத்துக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். அப்போது ஒரு ஒரு கிரகங்கள் அப்படின்றது தனக்கான ஒரு நட்சத்திரத்தை வச்சுக்குது, ஆனால் 27 நட்சத்திரத்துக்குமே சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த சந்திர பகவான் தான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அப்படின்றது நம்ம வந்து சந்திரனை வச்சு நம்ம வந்து கொண்டு போகலாம். இப்போ ஜாதகம் பார்க்குற முறை அப்படின்றது வந்து இப்போ நம்ம எந்த மாதிரி மெத்தடில் வந்து பார்த்தாலும் கூட நமக்கு வந்து துல்லியமாக நமக்கு வந்து பலன் பார்க்குற விதம் அப்படின்றது சந்திரனும் தசையும் தசை புத்தி அந்தாரம் இதை மட்டுமே வந்துட்டுனாக்கா வச்சு நம்ம வந்துட்டுனாக்கா பார்த்தா ஓகே ஆகிடும் அப்படின்றது தான் என்னோட கணக்கு. இவ்வளோ நேரம் இப்போ நீங்க நிறைய சந்திரன் வச்சு இப்போ நிறைய பலன்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ சந்திரனை வச்சு இப்போ பரிகாரம் பண்றாங்க இல்லையா, என்னைக்கு வந்து பரிகாரம் பண்ணா அது வெற்றி? அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் சந்திரன் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்தோட சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எதுவோ அந்த கிரகத்திற்கு நீங்க பரிகாரம் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜோதிடரை ஒருத்தவங்க வந்து பார்க்க வராங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த அந்த சந்திரன் கோச்சார சந்திரன் அப்படின்றவர் இப்போ அட் பிரசன்ட்ல வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு என்ன கிரகத்தை கிரகாதிபதியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்றத பார்த்து அதற்குண்டான பலனை வந்து நீங்கள் சொல்லும்போது அதுக்குண்டான பரிகாரங்களை செய்யும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட பலன் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதனால வந்து எப்போவுமே வந்து சந்திரன் என்ற நட்சத்திரமே அது வந்து நல்லதா கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. பரிகாரம் வந்து எந்த எந்த ராசிக்காரர்கள் அப்படி இருக்கு இல்லையா, எந்த லக்னக்காரர்கள் அவங்க எல்லாம் இப்ப என்ன பிரச்சனைக்கு என்னைக்கு போய் செஞ்சா நல்லது? இப்போ பிரச்சனை அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் இருக்குயா. அடுத்தது வந்து என்னன்னா இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒரு பலாபலன்கள் அப்படின்றது இருக்கு. அப்போ வந்து பலாபலன்கள் அப்படின்றது என்னன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நிறையா வந்து பிரச்சனைகள் இருக்கு, பரணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ வந்துட்டு என்னாக்கா அந்தந்த காரகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அப்படின்றது வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துக்கிறானோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன லக்னம் அப்படின்றத பாருங்க. இப்போ உங்களுடைய லக்னம் அப்படின்றது ஒரு சிம்ம லக்னமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை என்னன்றது தெரியும். அப்போ ரெண்டாம் இடத்து பிரச்சனையா மூணாம் இடத்து பிரச்சனையா நாலாம் இடத்து பிரச்சனையா அப்படின்றது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம லக்னம் வச்சிங்களா, உங்களுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தை உட்காரணும்னா சிம்மத்திலே உட்கார்ந்துருக்கிறார்னா சிம்மத்தில் வந்து மகத்தில் உட்கார்ந்தார்னா கேது பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்தது பர்ணின உட்கார்ந்துக்கிறாருன்னா சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்தது வந்து உத்தரத்தில் உட்கார்ந்துக்கிறாருன்னா சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு பிரச்சனையை வந்துட்டு நீங்கிடும். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானம், இப்போ தனத்தால் பிரச்சனை, அடுத்தது வந்து குடும்பத்தினால பிரச்சனை, அதே மாதிரி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியல அப்படின்னா இப்போ ஒரு வாக்கை கொடுத்துட்றோம் அதை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து சந்திரன் ரெண்டாம் இடத்துல உட்காரணும். ஏன்னா சந்திரன் உட்கார்ந்தாருன்னா அப்போ வந்து சந்திரன் வந்துட்டு அந்த இடத்துல வந்து உத்தர நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாருன்னா சூரியன், அஸ்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாருன்னா சந்திரன், அதே மாதிரி வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாருன்னா செவ்வாய். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிபதியனுடைய கிரகத்திற்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தீர்வு அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ மூன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி ஸ்தானம், அப்போ அந்த மூன்றாம் இடத்துல வந்து எத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைச்சிடும்.